Adhith! Hey, Adhith! Come on. Hey, where are you? Come on. சரியா, இப்போதான் ஏதோ அந்த பையர் இருக்க இடத்த வரைக்கும் கூப்பிட்டு போகிறான். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் மச்சான், டக்கு டக்குன்னுலாம் எதுவும் பண்ண முடியாதுங்க. இன்னும் எத்தனை நாள் மச்சான், ஆல்ரெடி ஒரு மாதம் ஆயிடுச்சு. டேய், என் கூட படித்த சப்பா பசங்களாம் எல்எஸ்டி மெத்துன்னு வித்து காசு பார்த்துட்ருக்கானுங்கடா. நான் மெரிட்டில் படித்தவன்டா, இன்னும் ஒரு ரூபா பார்க்கல. டேய், நீ அவங்கள வச்சே வித்துக்கோ மச்சான், ஏனால எதுக்கு உன் வேலை கெட்டு போயிட்டு. டேய், என்னடா லூசு மாதிரி பேசுகிறேன். என் ஃப்ரெண்டு நீ இருக்கிற சமயம் கண்ட நாய்கிட்டலாம் எதுக்கு மச்சா நான் போய் நிற்கணும்? நீ பண்ணு மச்சா, உன்னால் பண்ண முடியும். அதான் இடம் எங்கேன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, இனிமேல் எதுக்கும் அண்ணன், நீனே போய் பண்ணு, போய் பேசு. எல்லாமே இல்லீகல் ஸ்டஃப்டா, சும்மா கண்டவனுக்கெல்லாம் விற்க மாட்டானுங்க, வாங்க மாட்டானுங்க, புரியுதா? டேய், லீகலோ இல்லீகலோ, கடைசியில் பணம் தாண்டா, மார்க்கெட் ரேட்டோட பாதி ரேட்டில் தரோம், அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை? எவன் வேணான்னு சொல்லுவான்? இதெல்லாம் வெட்டி பேச்சு, உன்னால முடியுமா முடியாதா? டெஸ்ட் பண்ணாலாம் சிக்க மாட்டோம்ல. டேய், மொத்த டெஸ்ட்லாம் ஒரு மேட்ரு. தாரகேஷ், என்னடா பொருளை கூட அனுப்பி வைக்கிறேன். அப்படி வலிக்கு வாடா என் குட்டி. டேய், இனிமே நம்ம காசுலே பொருள போறண்டா. யார் வேணும்? ரொசாரியோ. நான் தான். நீங்க? விக்க வந்திருக்கேன். டேய், யாரா நீ? நல்ல ப்ராடக்ட், ஹாஃப் ரேட்டுக்கு தரேன். உள்ளவா. ஏய், திரும்பாத, பேசாத, சொல்லணும். யார் அனுப்பிச்சா? சத்தியமா நான் தானே வந்தேன். பொய் சொல்லாத. நான் நிஜமா சொல்றேண்ணா, நானே தானே வந்தேன். உட்கார், உட்கார. இந்த இடம் எப்படி தெரிய வந்துச்சு உனக்கு? எப்படின்னா? பொருளை என்கிட்ட வந்தால் விற்கலான்னு எப்படி தெரிய வந்துச்சு உனக்கு? ஏரியாவில் ஏரியாவில் பேசிக்கிறாங்கண்ணா. ஏரியாவில் பேசிக்கிறாங்க. பொருள் காமிக்கிறேண்ணா. காமி காமி. ஹ
ஸ்மெல்ல செம்ம போதில்லை. இருந்தாலும் டெஸ்ட் பண்ணிடுவோம். பேர் என்ன சொன்ன? ஆதித்னா. நல்ல ஸ்டஃப். பயப்படாத குர்ரா. தேங்க்ஸ்ண்ணா. மச்சான் செம்ம த்ரில்லாக இருந்துச்சு மச்சான். நான் அவ்வளோ அளவாக ஃபீல் பண்ணதே இல்லை. கத்தி எடுத்து முதுகில் வைக்கிறான், நெஞ்செல்லாம் பக்கு பக்குங்கிறான் மச்சான். வாழ்கிற ஒவ்வொரு செகண்டும் உணர்ற மச்சான். இப்போலாம் சூப்பர் மாமா. கேட்கும் போதே ஒரு ட்ரிப்பு மாதிரி இருக்குதே. ட்ரிப்பும் இப்படி தான் இருக்கும்ல செம்மையா. போடா போடா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதெல்லாம் வேற ஒரு ஃபீலிங்டா. அப்படியா? என்ன அடிச்சு பாரு, உனக்கே தெரியும். அதித் போலாம் வா. ஆதித், ஹெட்ஃபோனை கழட்டுறா. வா வண்டியிடு வா. நான் வரலண்ணா. ஏன், ஏதாச்சும் வேலை இருக்கா? இல்லை இல்லை, எனக்கு எனக்கு அந்த இடம் பிடிக்கல. தப்பாக நினச்சிக்காதண்ணா. சச்சா, நீ சொல்கிறது கரெக்டு தான். ஏ, இன்னைக்கு ஒரு நாள் வரேண்ணா. பிரச்சனை இல்லை. இரு இரு, நீ இரு, நான் போய்ட்டுறேண்ணா. வீட்டை பார்த்துக்கோ. எப்போ தனியாக தான் இருக்கியா? எது கேட்குற? சரி உள்ள வா. சரக்கு எதுவும் குறையுதோ? என்னடா, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், பொறி வச்சே பேசிகிட்டு இருக்கேன். பொறிதான், ஆனால் நான் வைக்கலப்பா. என்ன சொல்கிற? ரெண்டு நாள் ஒருத்தர் வந்தான், அவன் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் நம்ம யாரும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கான். பியூர் சரக்கு. ஆஃப்ரேட்டு கொடுத்துட்டு போகிறான். எப்படி எப்படி? த்ரீடி வித்து ஆஃப்ரேட்டு. ஏன், ஓசிலோடு கொடுப்பாங்க அப்படி? ஆமாம், இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டுருக்க? எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இருக்கே. எப்படி எனக்கு தெரியும்னு கேட்டால் ஏரியாவில் விசாரிச்சேன் அப்படிங்கிறான். சரி, ஏரியாவில் போய் டீ கடையிலேருந்து ஆரம்பிக்கணும்னு பார்த்தா ஜாக் பாட். வெனஸ்டே வெனஸ்டே ஷார்ப்பாக 4 மணிக்கெலாம் வந்து நின்றுவானா? புரியுதா தலை? அதனால தான் திரும்பவும் திரும்பவும் கேட்குறேன், தனியாக வரையான்னு. உனக்கு தெரிஞ்ச எவனை ஒருத்தன் தான் உன் பொருளை திருடி என்கிட்ட பற்றிக்கிட்டு இருக்கான். பொருளை கேட்காத, சர்க்குலேஷன் விட்டாச்சு. ஆளை என்ன பண்ணணுமோ பண்ணிரு. என்னண்ணா ஏதா இது திருடுறேன் நீ பண்ண காரியத்துக்கு அடிக்காம பின்ன கொஞ்சம் வாங்களா? உனக்கு காசு வேணா எங்கிட்ட கேட்க வேண்டியதா? உனக்கு என்னைக்காச்சும் காசு தர மாட்டேன்னு சொல்றேன். சொந்த நண்டி திருடுற வெக்கமா இல்ல? சரி திருடுற விடு. அவன்ட்டு ஏண்டா போய் பொருள் விற்க பாத்திருக்கேன். கிரிமினல்ஸ்ரா, உனக்கு ஒண்ணு கூட ஒண்ணு ஆச்சுன்னா நான் என்னடா பண்ணுவேன்? போய் சொல்லாத, வெறுப்பேதாத ராஸ்கல். அம்மா மேல சத்தியமா நான் திருடலாம். அப்ப அந்த பொருள் எப்படி வந்துச்சு உனக்கு? பொருள் உன் கைக்கு எப்படி வந்துச்சு? சொல்லுறோம் சாரியோ. ஒத்த அந்த தேவடைய கண்டுபிடிச்சியா இல்லையா?
என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனையா? டேய், உங்களுக்கு தான் சரங்கு கட் பண்ணுதுரா, எடுத்து பாதி பேர் அவுட்டு. ஹலோ ஹலோ ஹலோ, அந்த புண்டமான பார்த்தோன்னு இங்கே கூட்டிட்டு வா. மேலேருந்து ஆளுங்க வர்றாங்கடா, லேட் பண்ணால் நிலமை தலைக்கு மீறி போயிடும். ரொசாரியோ, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எப்படியாச்சும் சமாளிச்சிரு. நான் விளாட்றியா? வாய்ப்பே இல்லை. உன் பேர் ரொசாரியோ, நான் ஒரு இத்தனை செஞ்சதுக்கு நீ இதையாச்சும் பண்ணு. டேய், யாராவன்? என் தம்பி. என்னடா பண்ணி தொலைச்சிருக்க? உனக்கு எவன்டா சரக்கு கொடுத்தான்? என்ன எவ்வளோ வேணா அடிச்சுக்கோ, அதை மட்டும் இங்கே கேட்காது. நீ வித்த சரக்கு பியூர் இல்லைடா, எவனோ உன்னை நல்லா ஏமாத்திட்டான். அதை எடுத்து பாதி பேர் செத்துட்டானுங்கடா. சும்மா சொல்கிற, நீ சும்மா சொல்கிற. அதித், அது எப்படி அது? இப்போ நம்ம யாரையாச்சும் கை காட்டலன்னா நம்ம தாண்டா பலியாவோம். ஆதித், நான் பத்து பேர்த்த கொண்டு நினைக்கிறியா நீ? சத்தியமா அது பண்ணலடா, சத்தியமா கொலை பண்ணலடா. அஜித், இன்னைக்கு நான் போய் ரொசாரியாவை பார்க்க போகிறேன். அதுக்குள்ளே நீ சரக்கு யார்கிட்ட வாங்கிட்டேன்னு நீயே உன் வயலை சொல்லிடு, இல்லைன்னு நம்ம ரெண்டு பேர்த்துக்கு நட கஷ்டம். ஹலோ ஹலோ ஹலோ, கேட்குதாடா? கேட்குது கேட்குது மச்சான். மச்சான், பொருள் இருக்கா? பொருள்னா எம்டிஎம்ஏ இருக்கா? கொஞ்சம் இருக்குண்டா. ஏன், என்ன மேட்ரு? ஹலோ, எவ்வளோ வச்சுருக்க? தெரில, ஒரு ஒரு பேட்ச் வரும்டா. ரெண்டு பேட்ச் கிடைக்குமா? டேய், என்னடா அசால்ட்டாக கேட்குற? இப்போதைக்கு ஒரு பேட்ச் தான்டா இருக்கு. சரி, ஓகே மச்சான், டபுள் ரேட் கொடுக்குறேன்றாங்க மச்சான். சூப்பர் மாமா, நான் பொருள் எடுத்து வைக்கிறேன். எப்போ வந்து வாங்கிக்கிற? நைட் வரியா? அதுதான் மச்சான் பிரச்சனை. நான் வெளியூரில் இருக்கேன் மச்சான். இப்போ வந்து நீ போய் அவனுக்கு கொடுத்துட்றியா? ஹேய், என்ன விளையாடுறியாடா? நான் போய் எப்படிடா கொடுக்க முடியும்? அவன் தான் வெளியாள்கிட்ட வாங்க மாட்டான்ல மச்சான். இல்லை 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 மச்சான், காசு நிறையா கிடைக்கும். நான் அவனுக்கு அட்ரஸ் அனுப்புகிறேன், நான் அவன்கிட்ட பேசிடுறேன் மச்சான். நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன் என் ஆள் வரான்னு. அது எந்த பிரச்சனையும் இல்லை மச்சான். மச்சான், பேசிடுவல்ல, எதுவும் சொதப்பிட மாட்டியே. நான் பேசிடுறேன், நான் அவன்கிட்ட பேசிடுவேன் மச்சான். டபுள் ரேட் யோசி. நிஜமாவாடா? ம் மச்சான், நிஜமாக தந்துருவானாடா? நிஜமாக தருவான் மச்சான். சரி மச்சான், என்னடா திடீர்னு இவ்வளோ கேட்குறான்? பார்ட்டி நல்லா பெரிய பார்ட்டியோ? தெரில மச்சான், நானும் அப்படி தான் நினைக்கிறேன். என்கிட்ட அர்ஜென்ட் மட்டும்தான் மச்சான் சொன்னான். சரி, எப்போ போகணும் சொல்லு. இன்னொரு ஒன் ஹவர்ல மச்சான்.
ஓகே மாமா, நான் அங்கே போயிட்டு கால் பண்ணுறேன். ஆனால் எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோடா. நான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறா. இல்லை மச்சான், நான் சொல்லிடுறேன். நான் வந்து சொல்லிடுறேன், கவலைப்படாத. சரி ஓகே. எப்போ போவ? ஆ, எப்போ போவ? இதோ இப்போ கிளம்புறேன். ஆ மச்சான், அசுர வளர்ச்சிடா நம்மளுக்கு. ஹாஃப் ரேட்லேருந்து டபுள் ரேட்டுக்கு வந்துருக்கோண்டா. ஆமாம் மச்சான், அசுர வளர்ச்சி தான். சரி பாய்டா. ஓகே மச்சான், பாய்டா. இன்னும் ஒன் ஹவரில் கிளம்பிடுவானா? அப்போ நான் கிளம்புறேன். ரொசாரியோ, தேங்க்ஸ்டா. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, பழைய கடனை தீர்க்குறேன், அவ்வளவுதான். நீ ஏரியா பக்கம் வந்துடாத. தாரகேஷ் அவரை ரெண்டு அடி அடிச்சுட்டு விட்டுருவாங்கல்ல. ரெண்டு அடி அடிச்சு விட்டுருவாங்க. தாரகேஷ் ஆதித் ஃப்ரெண்டு, உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இல்லைவா அண்ணா, பொருள் என்கிட்ட தான் இருக்கு, கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடும். அவர்கிட்ட தம்பி தானே சப்ளையர்? ஆமாண்ணா. இங்கே வாங்க தம்பி. ஓகே. நல்ல வேலை வந்தீங்க. மணி ஆக ஆக இங்கே வரமாட்டேங்களோன்னு பயந்துட்டேன். என்ன ரிசாரியோ, இப்போ நீங்கள் தான் பார்ட்டியா? இல்லைண்ணா. நல்லா அமுக்கேடா மோதேவி. இருந்தாங்கண்ணா, நீங்கள் கேட்ட 25 பில்ஸ் இருந்தோம் இங்கே இருக்குண்ணா. இந்தாங்க. பியூர் ஐட்டமா? ஆமாண்ணா. எதுவும் கலந்துடலையே? நீங்கள் வேணா அண்ணன்ட்ட கேட்டு பாருங்கண்ணா, பியூர் ஐட்டம் தான்ண்ணா. பியூரே ஹாஃப் ரேட்டில் கொடுக்குற நான் ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறேன்? நல்ல அறிவாளி பையனாக தான் இருக்க. ஏண்ணா கேள்வி? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறியா? அண்ணா எனக்கு டைம் ஆகுது, நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? அண்ணா நீங்கள் காசு கூட கொடுக்க வேணாண்ணா, எனக்கு லேட் ஆயிடுச்சுண்ணா, நான் கிளம்புறேன். எல்லார் தலையிலையும் மிளகா அரிச்சிட்டு மாத்திரையை சாப்பிட்ட பாதி பேரை கொண்டுட்டு அப்படியே தப்பிச்சுக்கலன்னு பார்க்குறியா? சொல்லு, ஜெயிலுக்கு போறியா இல்லை செத்து போறியா? முடிச்சுட்டு முடிச்சுட்டு. தாரகேஷ்?